சீனா 1000 ஆப்பிரிக்க யானைகளை, எவ்வளவு 1000 ஆப்பிரிக்க யானைகளை கொண்டு வந்து கடலுக்குள்ளே இறக்கி விட்டுருக்கு. இது ஏன் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், தைவானுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்ட சூழ்ச்சி ஒன்று சீனா பண்ணப்போகுது. இந்த மாதிரியான வித்தியாசமான போர் முறையை உலகம் இதுவரைக்கும் கண்டதே கிடையாது. 1000 யானைகளா, என்னப்பா ஆச்சரியமாக இருக்கே, இது எப்படி சீனா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சீனா தைவானுக்கு இடையில் இருக்கக்கூடிய போர் மேகம், இந்த நீர்வழி பாதைக்கான பிரச்சனை அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சீனா தைவானை தன்னுடைய பகுதிங்குது, தைவான் நான் சுதந்திரம் பெற்ற நாடு அப்படிங்குது. இதுக்கு என்ன தீர்வு? 1000 யானைகளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் தைவானை வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு சீனா நினைக்குதா? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். சீனா தைவான் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. சீனாவினுடைய நிலப்பரப்புங்கிறது உலகத்திலேயே ரொம்ப பெருசு. ஆனால் தைவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு, அது நாடல்ல, அது ஒரு தீவு. அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவாய் அப்படிங்கிற தீவு இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு தீவு தான் இந்த தைவான் அப்படிங்கிற தீவு. ஆனால் இப்போது எலெக்ஷன்லாம் நடந்துருச்சு, அங்கே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவருடைய பேர் தான் வில்லியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாருன்னா தைவானுக்கு அதிபர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்கே, அதனுடைய வரலாறு, சீனாவினுடைய வரலாறு இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மாவோ அப்படிங்கிற நபர் சீனாவினுடைய தலைவராக இருக்கார். 1949 மாவோ எப்படி சீனாவுக்கு தலைவராக இருந்தாரோ அதே மாதிரி கோமிங் டாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீனாவில் ஒரு கட்சியினர் இருந்தாங்க. இந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சீனாவோடு ஒரு பெரிய வார் ஒன்று நடத்துகிறாங்க. நடத்தும் போது அதில் அவங்களால் ஜெயிக்க முடியல, அது அரசியல் ரீதியான போர். அந்த அரசியல் ரீதியான போரில் தோத்த உடனே இந்த 1949 இந்த கோவிங் டாங் கட்சியை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு தீவில் போய் உக்காந்துடுறாங்க. அந்த தீவுக்கு பேர் தான் இப்போ இருக்கிற தைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி உருவானது தான் தைவான் அப்படிங்கிற ஒரு தேசம். இந்த தைவான் அப்படிங்கிற தேசத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நீர்வழி பாதை இருக்குல்ல, அது சர்வதேச நீர்வழி பாதை, அதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்கா கொக்கரிக்குது. இதற்கு தைவான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிது. ஆனால் சீனா என்ன சொல்லுது, தைவானே என்னுடைய பகுதி தான், அப்படி இருக்கும்போது நீர்வழி பாதையும் எங்களுக்கு சொந்தமானதே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போரை நடத்துறதுக்கு திட்டமிட்டுறாங்க. இதில் சீனாவினுடைய ஜிஜின்பிங் எடுத்திருக்கக்கூடிய புதிய அவதாரம் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஷாக் ஆக்கியிருக்கு. சரி, இந்த 1000 யானைகளை கொண்டு வந்து கடலுக்கடியில் இறக்கியிருக்காங்களே, அது என்ன மேட்ரு அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே நிச்சயமாக ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவினுடைய பவர் என்ன, தைவானுடைய பவர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் சீனாவோட நேவி ஃபோர்ஸில் மட்டும் 260,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. தைவானில் வெறும் 40,000 பேர் தான். ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவில் 395,000 பேர் சீனாட்டு இருக்காங்க. தைவான்கிட்ட வெறும் 35,000 பேர் தான். மிசைல் அட்டாக் சீனா பண்ணாங்கன்னா 120,000 சாலிடான வெப்பன்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்குது. தைவான்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் கூட கிடையாது. மேன் பவரை பொறுத்தளவில் டைரக்டாக தரைப்படையில் இறங்கி அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டுமே 1,000,000 பேரை சீனா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தைவான்கிட்ட 100,000 பேர் கூட இல்லை. அப்போது ரெண்டு பேருக்கு நடுவில் போர் வந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்க? சீனா தான் ஜெயிக்க போகுது, தைவான் தோக்க போகுது. ஆனால் இப்படி தோக்கக்கூடிய நாடு தோல்வியை ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணும்? அதற்கு பதிலாக அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டுகிட்ட போய் நிற்பாங்க. உடனே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? தைவானுக்கு சப்போர்ட்டாக களமிறங்குவாங்க. இப்போது அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அந்த கப்பல்கள், வார்ஷிப் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து தைவானை சுற்றி ஒரு டிராவல் வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சீனாவுக்கு தான் கோபம் கொப்பளிச்சு, சீனா செஞ்சுருக்கக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கி உலகத்தையே ஷாக் ஆக்கியிருக்கு. சீனா ஸ்வாட் 2024B அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய போர் ஒத்திகையை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான்
9 இடங்களில் தைவானை சுற்றி போர் ஒத்திகை நடந்திருக்கு. 25 போர் விமானங்கள் தைவான் அப்படிங்கிற அந்த தீவுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. 2 வார்ஷிப்பு தொடர்ச்சியாக தைவான் அப்படிங்கிற அந்த தீவை வட்டமடித்த வண்ணமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி திடுதுப்புன்னு ஒரு 10 பேர் வந்து சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களால் எங்கேயாவது நகர முடியுமா? எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தைவானுக்கு ஏற்பட்டதுனால தைவானுடைய செமிகண்டக்டர் ஆலைகளில் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது தைவானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள கம்ப்யூட்டர், அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி செமிகண்டக்டர் டிவைஸ் அது தைவான்லேருந்து வந்ததாக தான் இருக்கும். உலகத்தினுடைய செமிகண்டக்டர் டிவைஸுக்கான தேவைகளில் 65% ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த தைவான் அப்படிங்கிற நாடு, அங்கே இருக்கக்கூடிய ஆலை. ஸோ இப்போது இந்த செமிகண்டக்டர் டிவைஸுக்கே பெரிய அளவில் ஆபத்து அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக உலகின் பல்வேறு நாடுகள் சீனாவுக்கு எதிராக தைவானுக்கு ஆதரவாக கொக்கரிக்க தயாராகி கொண்டிருக்கிறது. இதையும் சீனா கருத்தில் எடுத்துக்குது. எப்போ அந்த 1000 யானை மேட்ரு அது என்னன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றேன். ஜைஜாண்டிக் மெரைன் ஹைட்ராலிக் சிலிண்டர், இதுதான் இந்த 1000 ஆப்பிரிக்க யானைகளின் வலிமை உடையது அப்படிங்கிறாங்க. அப்போது நிஜமாகவே ஆப்பிரிக்க யானைகள் கடலுக்குள்ளே போய் போரெல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், யானைகளுக்கு போர் கொடுத்த போர் சொல்லி கொடுத்த காலங்கள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனால் 1000 யானைகளின் வலிமை உடைய ஒரு சிலிண்டர் இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆயுதத்தை வச்சு புஷ் பண்ணோம் அப்படின்னா அது 1000 யானைகளுடைய வலிமையை கொண்டு போய் ஒரு நாட்டில் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட்டாக இருக்கும், அதன் மூலிமா எவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கும், ஒரு யானை தரையில் உளுந்ததுனாலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். 1000 யானைகள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல போய் புஷ் ஆச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த அளவிற்கான வெயிட்டு மட்டுமே இருக்குது. அதுக்குள்ளே வச்சு ஒரு பொருளை ஏவி விட்டாங்கன்னா அது எந்த எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகும், அந்த பாதிக்கப்படக்கூடிய நிலத்தினுடைய நிலைமையை நினச்சி பார்த்தோன்னா கற்பனைக்கும் எட்டாதது. அப்படி ஒரு செயலை தான் இன்றைக்கி சீனா வந்து ஒரு சோதனை ஓட்டமாக செய்திருக்கிறது அப்படின்னு. ஸோ 28 மீட்டர் லாங், 2 மீட்டர் டயாமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மிஷைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது 10 மாடி கட்டடம் இருக்குல்ல, அதனுடைய உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் 10 மாடி கட்டடம். இதை கடலுக்குள்ளே போய் சோதனை வந்து பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து சீனாவில் ரயில்வே பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. இதை ஏன் கடலில் கொண்டு போய் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிறதே அந்த கடல்வழி நீர்வழி பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்போது அந்த இடத்துல வச்சு நான் உன்னை கடலுக்கு அடியிலையும் என்னால் தாக்க முடியும் அப்படிங்கிறத சீனா வந்து தைவானுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்லாம் வச்சுருக்காங்களான்னு கேட்டால், சீனா கிட்ட அந்த ஆயுதங்களும் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பெரிய டேஞ்சரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரி, தைவானை வந்து சீனா கண்டிப்பாக அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால், 100% அப்படி செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. உலக அரசியலை நம்ம உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தைவான் மீது சீனா போர் தொடுக்காது. ஆனால் போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த மட்டும் செய்யும். அது மட்டும் கிடையாது, கடைசியாக ஒரே ஒரு அப்டேட்டு, சைனாவினுடைய ட்ரோன் ஒன்று, அந்த ட்ரோன் வந்து ஹெலிகாப்டர் ரேஞ்சுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறாங்க. ஒரு ட்ரோன்னா ஆள் இல்லாத விமானங்கள் தான், அதுக்கு பேர் இந்த ட்ரோன், அதுவே போய் அட்டாக் பண்ணும், அங்கேருந்து மிசைல் ஏவணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு 10 பேர் வந்து உட்காந்து போகக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் வச்சு சீனா வந்து ஒரு ட்ரோனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் கார்கோ ட்ரோன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோன் மூலயமா ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறதுக்கும் சீனாவால் முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, நம்ம அண்டை நாடான சீனா, அப்போது இந்தியா வந்து தைவானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிதா சீனாவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிதான்னு கேட்டால், தைவான் அப்படிங்கிறது சுதந்திர தேசம் அப்படிங்கிறத இந்தியா அங்கீகரிக்குது. இதுதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது சீனாவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பையில் தைவானுடைய ஒரு புதிய தூதரகம் ஒன்று தொடங்குகிறாங்க, அதுக்கு இந்தியாவும் அனுமதி கொடுத்துருக்கு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இந்தியா இந்த செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய ரெக்வஸ்ட். பட் இதை இந்தியா கேட்பாங்களா? எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நீ தானே செய்கிற, சீனா அப்படிங்கிற நாடு எங்களுடைய அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டு வந்து மக்களை குடியேற்றுறதுக்காக கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்து வாலண்டியராக மக்களை கூட்டு வந்து உட்காடுறியே, அப்போ எல்லை தாண்டிய பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கே, அந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு வா, தூதரக பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலான்னு இந்தியா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது ரெண்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடியும்
சீனாவினுடைய அதிபர் ஜின்பிங் அவர்களும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளப் போகிறார்கள். இதில் தைவானுடைய இஷ்யூவை பற்றியும் எல்லை தாண்டிய அந்த பிரச்சனைகள் பற்றியும் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நிச்சயமாக விவாதம் செய்வார்கள். இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ரஷ்யாவுக்கான கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா அப்போ தானே அமெரிக்காவுக்கு எதிராக அந்த டாலருடைய மதிப்பை குறைச்சி டி டாலரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து இந்த பிரிக்ஸ் பே அப்படிங்கிறத உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ரஷ்யாவால். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.